மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள மீரா சாலையைச் சேர்ந்த 29 வயதான கணவர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மீது இளம்பெண் நயநகர் காவல் நிலையத்தில் மோசடி புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரில் தனது கணவர் தன்னை திருமணம் செய்து கொள்ளும் போது அவருக்கு வழுக்கை இருப்பதை தன்னிடம் கூறவில்லை என்றும் அப்போது அவர் தலையில் விக் வைத்து மறைத்துள்ளார். இந்த விஷயம் அறியாமல் அவரை கடந்த செப்டம்பரில் திருமணம் செய்து கொண்டேன். கணவன் மனைவியாக 2 மாதங்களாக இருந்து வந்தோம். தற்போது அவர் தலையில் விக் இருப்பதை பார்த்து அதிர்ந்து போனேன். வழுக்கை இருப்பதை மறைத்து என்னை ஏமாற்றியதால் அவர் மீது அவரது குடும்பத்தார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென புகாரிலும் தெரிவித்தும் இருந்தார். புகாரை விசாரித்த நயநகர் காவல்நிலை இன்ஸ்பெக்டரான கைலாஷ் ப்ரோ கூறியுள்ள தகவலின்படி அந்த பெண்ணுக்கும் அவரது மாமியாருக்கும் பிரச்சனை இருந்து வந்துள்ளது. மேலும் கணவரின் வழுக்கை குறித்து தனக்கு தெரிவிக்காததன் மூலம் அவர்கள் தன்னை ஏமாற்றியதாகவும் குற்றம் சாட்டினார். வரதட்சணைக்காக தனது மாமியார் தன்னை துன்புறுத்துவதாகவும் தனது கணவர் தன்னை சந்தேகப்படுவதாகவும் தனது தொலைபேசியை ஹேக் செய்து செல்போனில் உள்ள சாட்டிங் மற்றும் அழைப்பு பதிவுகளை அடிக்கடி சரிபார்த்து வருவதாகவும் காவல் நிலையத்தில் கூறினார். அதுபோக பல நேரங்களில் வலுக்கட்டாயமாக அவரது கணவர் உடலுறு வைத்துக் கொண்டதாகவும் புகாரில் தெரிவித்தும் இருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் பெண்ணின் கணவர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மீது இந்திய தண்டனை சட்டத்தில் பிரிவுகளின் கீழ் 498 திருமணப் பெண்ணை குற்றவியல் நோக்கத்துடன் கையாளுதல் அல்லது தடுத்து வைத்தல், பிரிவு 377 இயற்கைக்கு மாறான உடலுறவு, 406 நம்பிக்கை மீறல், பிரிவு 500 அவதூறு மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் 66 மற்றும் 66C பிரிவுகளென மேற்கண்ட வழக்குகளும் பதிவாகியும் உள்ளன. இந்நிலையில் குற்றம் சாட்டவர் முன்ஜாமீனுக்கு அணுகியதாகவும் தானே நீதிமன்றம் அந்த ஜாமீன் விண்ணப்பத்தை நிராகரித்து பெண்ணின் கணவரை போலீஸ் முன் சரணடைய உத்தரவிட்டதாகவும் கூறிய காவல் ஆய்வாளர் குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஓரிரு நாளில் கைது செய்வோம் என்றும் தெரிவித்துள்ளார்.